வணக்கம். ஆத்ம ஞான சாலை உங்களை அன்புடன் வரவேற்கிறது. சத்தியமேவ ஜெயதே. அறிஞர்களே, இன்றைக்கு நாம இறை தரிசனம் என்ற ஒரு தலைப்பின் கீழே சிந்திக்க இருக்கிறோம். அறிஞர்களே, நல்ல குருமார்கள் அமைய பெற்று அந்த குருமார்களினுடைய வழிகாட்டுதலின்படி வாழ்க்கையை நடத்தி செல்லும்போது சிறிது சிறிதாக மனித வாழ்க்கையில் மனமானது தூய்மைப்பட தூய்மைப்பட இந்த இறை தரிசனம் என்பது சிறுக சிறுக மனிதர்களுக்குள்ளே தெளிவானதொரு நீரோடையைப் போல அவை தெளிந்து போய்விடுகின்றன. அந்த வகையிலே நாம் தொடர்ந்து அத்வைதம் குறித்து சிந்தித்து வருகிறோம். அப்போ அந்த அத்வைதத்தினுடைய சாரத்தை நம்மால் அவ்வப்போது தரிசிக்க இயலுகிறது. அதாவது, இந்த பிரபஞ்சம் முழுவதையும் நாம் உற்று நோக்கும்போது தூய்மையான மனதோடு விருப்பு வெறுப்பற்ற சூழ்நிலையில் உற்று நோக்கும்போது இந்த உலகில் உள்ள ஜீவன்கள் ஜடப்பொருட்கள் எல்லாமே ஒரு சக்தி ரூபம் என்பது புரிந்து போகிறது. சக்தினா ஒரு எனர்ஜி. ஒரு எனர்ஜி தான் பல்வேறுபட்ட எனர்ஜியாக மாறுது. எனர்ஜினாவே அது ஒரு நிலையில் இல்லாமல் இன்னொரு நிலையை மறுபடியும் வேறு வேறு நிலைகளை அடைந்து கொண்டே இருப்பது தான் எனர்ஜியினுடைய அடிப்படை விஷயமே. அப்போ அதை தான் நம்ம சக்தி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை வேதாந்திகள் மாயா என்ற வார்த்தையிலே சொல்லுகிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த எல்லா சக்திகளுக்குள்ளும் ஒரு அறிவு இருக்கிறது. அந்த அறிவு அந்தந்த சக்திகளுக்குள்ளே வெளிப்படும் போது அதுவாக அதை அது நினச்சிக்குது. அப்போ அந்த பரபிரம்மம் அதுதான் இறுதியான ஒரு நிலை. அந்த ஒரு அறிவு சுரூபமாக ஒரு நிலை இருக்கிறது. அதை இறைவன் என்றோ அதுக்குன்னு பல்வேறுபட்ட நாமங்களை இப்போ நம்ம சூடி பார்க்கலாம். ஆனால் அந்த ஒரு அறிவு சுரூபமாக இந்த பிரபஞ்சம் இருக்கிறது என்பது ஒரு நிலையிலே தெளிவடைந்து விடுகிறது. அந்த அறிவை இந்த மாயா சூழ்ந்துள்ளதனால் இந்த மாயா பல்வேறுபட்ட மாற்றங்களை தொடர்ந்து நிகழ்த்தி கொண்டே இருப்பதனாலே அந்த மாயைக்குள் அகப்பட்டு போன ஜீவன்கள் அது நான் புரிஞ்சிட்டு ஒரு மயக்க நிலையிலேயே வாழ்க்கையை நடத்தி சென்று கொண்டிருக்கின்றன. அதை தெளிந்து இந்த சுத்தி இருக்கக்கூடிய இந்த சக்தி வடிவம் என்பது வெறும் ஜடம்தான், இந்த ஜடத்திற்குள்ளே அகப்பட்டு போன அறிவு ஜீவனாய் போய்விட்டது, ஆனால் உண்மையிலேயே அந்த அறிவு என்பது அதுதான் மூலமாக இருந்து இந்த பிரபஞ்சத்தை சாட்சியாக நின்று கவனித்து கொண்டிருக்கிறது. இந்த மாயையில் அகப்பட்டு போகாமல் தனி சாட்சியாக நின்று இந்த அறிவு சுரூபம்தான் இந்த சக்தியையும் தனது கட்டுப்பாட்டிலே வைத்து கொண்டு அது பேரறிவாக நின்று செயல்பட்டு கொண்டிருக்கு என்பதனை அறிந்து அந்த அறிவாக நானே இருக்கிறேன் என்பதனை தெளிந்து நிறைவுறுவதுதான் முக்தி மோட்சம் என்றெல்லாம் பேசப்படுகிறது. இதை பல்வேறுபட்ட அறிஞர்கள் அறிந்திருக்கிறார்கள். வேதாத்ரி மகர்ஷி போன்ற அறிஞர்கள், இதற்கு முன்னாடி இருந்த பல்வேறுபட்ட அறிஞர்கள் அறிந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஒரு விஷயத்தை வெளிப்படுத்திய விஷயங்கள் வெவ்வேறு தளங்களிலே வெவ்வேறு வகையிலே இருக்கிறது. வெவ்வேறு வடிவங்களிலே அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் சொன்ன விஷயத்தை மட்டும் வைத்து கொண்டு அவர்களை அளவிடுவதோ
அல்லது அவர்கள் புரிந்தவர்களா புரியாதவர்களா என்று நமது அறிவை கொண்டு அவர்களை அளந்தறிய முடியாது. இது என்ன பெரிய விஷயம்னா, இந்த ரகசியம் அவரவர்களாலே அறியப்பட வேண்டிய விஷயம். அறிந்த விஷயத்தை பிறருக்கு அறிவுறுத்தவும் முடியாது, பிறருக்கு அறியப்படுத்தவும் முடியாது. அது தனக்குள்ளே பூரணமாய் அது தெளிவாக தெரிந்து போகிறது. தனக்குத்தானே தெரிகின்ற மிகப்பெரிய பேரறிவாக, மிகப்பெரிய அறிவாக இந்த அறிவு அமைந்து போகிறது. எனவே நல்ல குருமார்கள் அமைய பெற்று, மன தூய்மையை முறையாக பெற்று, அனைவருமே நல்லதொரு இறைநிலையை மன அகக்கண்ணில் கண்டு அவரவர்களின் வாழ்க்கையை நிறைவடைய வேண்டுமாய் வேண்டி இந்த பதிவினை இந்த நிலையிலே நிறைவு செய்கிறேன். சத்தியமேவ ஜெயதே.